ஹலோ மாமிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃப்ரூட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கேக் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்தியும் கூட வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் மூணுக்கு ஒரு பங்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இதோட மூணுக்கு ஒரு பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எவ்வளோ சேர்த்துக்கிட்டோமோ அதே அளவு தான் தண்ணியும் சேர்த்துக்கணும் இது ஒரு கொதி வந்த உடனே நான் எடுத்து வச்சுருக்க பொடியாக நறுக்கி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதோட சேர்த்துக்க போகிறேன் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா டேட்ஸ் ஏப்ரிகாட்ஸ் கிஸ்மிஸ் அப்புறம் அத்திப்பழம் எடுத்துருக்கேன் இது எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் இதோட சேர்த்து கொதிக்க விடலாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை கொதிக்க வைக்கிறனால நம்மளுக்கு ஊற வைக்கிற டைம் மிச்சமாகும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்பவே ஹெல்த்தியான கேக் இது குவிக்காக ஈஸியாகவே செஞ்சிடலாம் நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அதாவது மிதமான தீயில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா குக்காகி சாஃப்டாகி வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்திட்டு இதை சைடில் வச்சிடலாம் இப்போ வந்து நான் அவன் அதாவது குக்கர் ப்ரீஹீட் பண்ண போகிறேன் குக்கர் வந்து கொஞ்சம் ஹெவியான குக்கராகவே எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு டிப்பு எப்போவுமே நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் கேக் பேட்டரை உள்ளே வைக்கணும் ப்ரீஹீட் பண்ணாமல் கேக் பேட்டர் உள்ளே வைக்கக்கூடாது இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பு கொட்டிக்கிறேன் நீங்கள் உப்போ இல்லை மண்ணோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு நான் அடிக்கடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது இப்போ அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கர் மூடியில கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மூடிடலாம் இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கேஸ்கெட்டோட நம்ம குக்கர் மூடக்கூடாது கேஸ் கெட்டை கழட்டிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்ல மிதமான தீயில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகும்போது நம்ம கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம் முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது கட்டி இல்லாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பவுலில் வெயிட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் அரை கப் அளவு என்ன எடுத்திருக்கேன் கப்பு வந்து மெஷர்மெண்ட் ஒரே கப்பு தான் யூஸ் பண்ணணும் அதோட முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை நல்லா பொடி பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து செகண்ட் டிப் மெஷர்மெண்ட் எப்பவுமே கரெக்டாக இருக்கணும் கேக்குக்கு உங்களுக்கு பேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் மெஷர்மெண்ட் கப்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளத்தை கூட பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தயிர் மிக்சியில் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஸோ இதுவுமே ஆப்ஷனல் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இதோட நான் நட்ஸும் சேர்த்துக்க போகிறேன் நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி பருப்பு அப்புறம் வால்நட் சேர்த்துக்க போகிறேன் இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது மூணும் சேர்த்து ஒரு அரை கப் வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் மீதி அரை கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் வர்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இதில் வந்து மெயினே நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் தான் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதோட நம்ம குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னோடய கேக் பேட்டர் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து ட்ரைனஸ் பொறுத்து தான் ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் பால் சேர்க்கணும் இல்லைன்னா அவசியம் இல்லை இப்போ இந்த கேக்கை நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும் இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கேக் வந்து ஹார்ட் ஆகாது நம்ம அதிக நேரம் மிக்ஸ் பண்ணோன்னா கேக் வந்து ஹார்டாயிடும் இது ஒரு டிப் நான் லாக்டவுன் டைமில் நிறையா பேக்கிங் ரெசிபிஸ் கற்றுக்கிட்டேன் ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதுதான் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ நான் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம நெய்யோ இல்லை ஆயிலோ கிரீஸ் பண்ணிக்கலாம் எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம மாவை எல்லா சைடும் படுற மாதிரி தூவி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம கேக் வந்து எடுக்கும்போது அதாவது பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் வந்து வெளில எடுக்கும்போது அழகாக நம்மளுக்கு எடுக்க வரும் ஸோ அதனால் இப்படி பண்ணுறோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பேட்டரை கேக் பேட்டரை இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம் இப்போ இந்த பேட்டரை கரண்டி வச்சு நம்ம ஈவனாக செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பேட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தடவை தட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்தாலும் போகும் இப்போ அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி குக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் அதை மேலே தூவிக்கலாம் டெக்கரேஷனுக்காக இந்த கேக் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஃபேவரேட் ஆயிரும் பேட்டர் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அவன் செக் பண்ணிடலாம் அவனும் ஹீட் ஆயிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ஆழமான பவுல் வைக்க போகிறேன் பேஸாக பவுல் வந்து நல்லா ஆழமாக இருக்கணும் இது ஒரு டிப் நாலாவது டிப் ஏன் ஆழமாக இருக்கணுன்னா அப்போ தான் கேக் ட்ரே அடி அதாவது பாட்டமில் கருகாது அப்புறம் உப்பை இந்த மாதிரி சமமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் சமமாக ஸ்ப்ரெட் பண்ணாதான் ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா பேக்காகி கிடைக்கும் ஸோ பவுலை வந்து நடுவில் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை மேலே வச்சுட்டு குக்கரை மூடிடலாம் தீ வந்து மிதமான தீயில ஐம்பது நிமிஷத்தில் பேக் ஆயிரும் மீடியம் ஃப்ளேம்னா ஐம்பது நிமிஷம் ஆகும் ரொம்ப மிதமான தீனாக ஒரு மணி நேரம் இல்லை ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகும் அது குவான்டிட்டியை பொறுத்து ஸோ இதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பேக்கிங் டைமுங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் அவன் பொறுத்து அது எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து குவான்டிட்டியை பொறுத்து மாறுபடும் நான் ஐம்பத்தஞ்சி நிமிஷம் கழித்து செக் பண்ணுறேன் ஒரு கத்தி இல்லை ஸ்பூன் ஏதாவது விட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு மாவு இல்லாமல் வரணும் ஸோ மாவு இல்லாமல் வந்திருக்கு அப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரூட் கேக் அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் உடனே டீமோல் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது கூல் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு உதிராமல் கிடைக்கும் பட் எங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் பொறுமை இல்லை இந்த கேக்கை உடனே சாப்பிட்டு பார்க்கணும் போல் இருந்துச்சு அதனால ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நாங்கள் டீமோல் பண்ணிட்டோம் டிமோல் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் எடுத்து விட்டுட்டு டிமோல் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும் கேக் வா சூப்பராக வந்திருந்தது கேக் இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ டெலிஷியஸாக இருந்தது வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ